வணக்கம். நல்ல கதை மக சேனல்லேருந்தான் நம்ம அத்தை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் முதல்ல நம்ம சேனலில் ஒரு விலாக் பார்க்க போகிறோம். அதாவது திருநெல்வேலியில் இருந்து, அதாவது டவுன்லேருந்து அப்படியே கிளம்பி இப்போ பழையங்கோட்டை தாண்டிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர். மாசி மாதம் வரக்கூடிய திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு திருவிழா. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வண்ணார்பட்டிலேருந்து பாளையங்கோட்டை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படி போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு சர்ச்சை நான் காமிச்சிட்டே வர்றேன். அதாவது இப்போ பாளையங்கோட்டையை தாண்ட போகிறோம். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மற்ற ஊர்களுக்கு இல்லாத சிறப்புகள் வந்து எல்லா ஊரும் சிறப்பு வாய்ந்தது தான், ஆனால் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ், பாளையங்கோட்டை சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மேலப்பாளையம் வந்துட்டீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் ஏரியாவாக இருக்கும். இது பாளையங்கோட்டை மீட்டத்திடல், அதாவது இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இது என்ன தாண்டும்போது பார்க்கலாம். மொத்தத்தில் நாங்கள் வந்து எல்லோரையுமே எங்களுடைய ஃபேமிலிஸாக தான் நாங்கள் நினைப்போம். அதுக்காக மற்றவங்கெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, பொதுவாக சொன்னேன். இந்த இவங்கெல்லாம் இங்கே ஒட்டு மொத்தமாக ஒரு ஆடு கிராஸ் ஆகுது பாருங்க, ஆட்டு மந்தைகள் அவ்வளோ தூரத்துக்கு, சினிமாவில் பார்க்குற காட்சி மாதிரி இல்லை. க்ரோஸ் ஆகிட்டு இப்போ அந்த பச்சை இலை துண்டோ வேஸ்டியோ ஷர்ட்டோ போட்டிருக்கவங்க எல்லாருமே பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு போகிறாங்க. அதாவது மாசி திருவிழாவில் நாலாணிக்கு, அதாவது எட்டாம் திருநாள் வந்து அவ்வளோ விஷயம். இது கிருஷ்ணாபுரம் கிரேடம். இங்கே உள்ள பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி. இதை சுற்றி தான் இந்த ஊர். இது உள்ளுக்குள்ளே தள்ளி போனால் தான் அந்த கோயில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து கரும்புளம் வந்துருக்கோம். இந்த கரும்புளத்தில் ஒரு பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அந்த மலையில் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் அதுக்குன்னே ஒரு நாள் நான் வந்து வ்ளாக் எடுத்து போடுறேன். இன்றைக்கா அந்த இடத்துக்கு தான் நம்ம தாண்டி போகிறோம். திருச்செந்தூர் போகிறதுக்கு போது ஃபஸ்ட்டு டவுன் தாண்டி ஒன்னார் போயிட்டு பழையங்கிட்ட, அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் சிவகடம், எப்படியே தான் நம்ம போயிட்டே கோயில் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் நினைப்பாங்க பணம் இருந்தால் நம்ம இஷ்டப்படி எதுவும் நடக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லைங்க. நம்ம போகணும்னு நினைச்சாலும் கடவுள் நினைக்கணும் வரணும்னு, அப்போ தான் நம்மளால் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியும். இன்றைக்கி அந்த பாக்கியத்தை திருச்செந்தூர் முருகன் கொடுத்துருக்கிறாரு. மாசி திருவிழாவுக்கு போகிற பாக்கியம் அது நம்மளுக்கு இருக்கும். ஒரு மாதிரி மணி 6:30 ஆகுது சாயங்காலம், அதனால் இருட்ட தொடங்குது. அப்படியே ரெண்டு பக்கம் மரங்களோட இது ஒரு தனி ஜாலி தாங்க, அது முன்னாடி தனி ஜாலி. வாழை பயிர் வைக்கும் போது சொல்லுவாங்க, வாழை வந்து வாழவும் வைக்கும் தாழவும் வைக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அமோக விளைச்சல் வந்தால் அது நமக்கு நல்ல மகசூல கொடுக்கும், மழை புயல் இந்த மாதிரி வந்தால் அது நம்மளுக்கு வந்து நஷ்டத்தையும் கொடுத்துருங்கிறதுனால அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த கருங்குளத்துக்கு வந்து இந்த அற்புதமான காட்சியை பார்க்க முடியும். ரெண்டு பக்கமுமே செம்மையாக வாழை தான் போட்டிருப்பாங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இவங்க காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுவாக முருகனுக்கு வந்து காவடின்னு சொல்லும்போது அது பல வகையான காவடிகள் உண்டு. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப காவடி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா புஷ்ப காவடினா அப்படின்னு, அந்த காவடியாக அவங்க வச்சுருக்கக்கூடிய இதில் வந்து புஷ்பங்களை போட்டு வச்சுருப்பாங்க, அது வாடுறதுக்குள்ளே அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். அதே மாதிரி சர்ப காவடி அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ் நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நாகத்தை அதுவும் சாதாரணமான நாகத்தை வைக்க மாட்டாங்க, நல்ல பாம்பு மட்டும்தான் அதில் வச்சுருப்பாங்க. வச்சு அது வெளியே வராத அளவுக்கு வச்சு அவங்க அதுக்கான கணிக்க
இது தான் சிறுவைகுண்டம் ஆறு, சிறுவைகுண்டம் பாலம். இங்கே உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அவுட்டரில் எப்படி போயிடறோம்ல. எங்கள் ஊருக்கு நிறைய பெருமைகள் இருக்குது, ஆனால் தாமிரபரணி நதியை பொறுத்தவரைக்கு எத்தனை பேருக்கு அதனுடைய வரலாறு தெரியும்னு எனக்கு தெரியலை. தலையணையில் தான் அது தொடங்குது, தலையணையில் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலோடு அது முடியுது. என்ன இதில் பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே கடலில் கலக்காத ஒரே ஆறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருணை ஆறு மட்டும்தான். பொருணைங்கிறது எங்கள் தாமிரபரணியோட பழமையான பெயர். இப்போ காலத்தோட கட்டாயத்தில் வைக்கலைங்க, அதில் செம்பு கலந்திருக்கத அறிஞர்கள் சொன்னதுனால தாமிரபரணி அப்படின்னு தூய இதில் வச்சுருக்குறாங்க. அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே தான் திருச்செந்தூர் இருக்குது. ஒரு நேரத்தில் எல்லாமே திருநெல்வேலியில் மட்டுமே இருந்துச்சு. காலப்போக்கில் பாப்புலேஷன்ஸ் கூட 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 டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் இந்த மாவட்டம் எங்கிட்டேருந்து பிரிஞ்சது தான். இந்த இடத்துல இருந்து தான் தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்பமாகுது அந்த எல்லை. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஆழ்வார் திருநகரி. இந்த ஆழ்வார் திருநகரையில் இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அந்த பெருமாளுடைய தேர் நிற்கிற இடம்தான். இங்கேயும் பாத யாத்திரிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே டெம்போ, காரு, பாத யாத்திரிகள் எல்லோரும் வராங்களே. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிங்களா, இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஆழ்வார் திருநகரியோட ஃபில்டர் காஃபி. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இந்த பாத்திரத்தோட பேர் கூட இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல, உருளிம்பாங்க. அது வெங்கலத்தில் உள்ளது உருளி, பித்தளை வேறு வெங்கலம் வேறு. இந்த வெங்கலத்தில் உள்ள உருளியில் பாலை காய்ச்சி காஃபி போட்டாங்கன்னா காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அண்ணாஜிட்ட இது எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன், அதுக்கு அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லாங்க 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. 7 மணிக்கு மேலே அவங்க லாக் பண்ணிடுவாங்களாம்மா இந்த காஃபி. சரி, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிரபலத்தை நம்ம டேஸ்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த ட்ராவலில் ஒரு திருப்தி இருக்காதுல்ல. அதனால் நானும் காஃபி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஆறட்டும். அவங்க சொன்ன விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருஷமாக இருக்கும், நாங்கள் 7 மணிக்கு அடைச்சிருவோம் அப்படின்னு. இது என்னன்னே தெரில, திருநெல்வேலி தூத்துக்குடியெல்லாம் ஒரு கெத்தாகவே இருப்பாங்க போல இருக்கு. எங்கள் அல்வா கடையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி போகிறது தன் திருப்பேரே.